பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. என்ன வீட்டுக்குள்ள வந்தானே உடம்பெல்லாம் அரிக்குது. அம்மா, இது உன் வீடா? ரொம்ப கேவலமா இருக்கு. உன் வீட்டுக்கு இந்த அபாஸ்லாம் வர மாட்டாரா? அபாஸா? அவர் யாரு? அபாஸ் தெரியாது. இந்த வீட்டை சுத்தி ப்ளூ கலர்ல இன்னமும் ஊத்து வர, அப்புறம் வீட்டெல்லாம் பளபளன்னு ஆயிடுமே. தெரியல, வீக் டேஸ்ல வந்திருப்பாரு நினைக்கிறேன். நான் ஆபீஸ் போயிருப்பேன். இவ வீடு கக்கூஸ் மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறேன். அது கூட புரியாத மக்கு பயில இருக்கேன். அம்மா, நீ நாயா? ஆமா, நான் நாய்தான். இல்லை, என் கண்ணுக்கு மனுஷன் மாதிரி தெரியுற. அது என் பிரச்சனை இல்லையே, அது உன் பிரச்சனை. ஆமா, உன் பேர் என்ன? மகேஷ். மகேஷ், நீ ஒரு நல்ல டாக்டர் ஆவார். ஒரே இன்ஜெக்ஷன், ரெண்டு மாத்திரை தருவார், மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு வையேன், எல்லாம் சரியாயிடும். ஐ சைனா புழு, ஐயா, நீ என்ன உப்பு போட்டு சாப்பிட்றியா? ஆமாம், உப்பு போட்டுலாம் சாப்பிடாத, அப்புறம் உடம்புலாம் சொறி பிடிக்கும். உனக்கு எவன்டா சொன்னா? ஃபேமிலி டாக்டர். இரு, உனக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொரிச்சிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஹியூமன் பாடிக்கு ஆவரேஜாக 150 மைக்ரோகிராம் அயோடின் தேவை. அயோடின் அயோடைஸ் சால்ட்டாக தான் இருக்குது. இன்னும் வேற இதே என்கிட்ட சொல்கிறான். இவன் சீ வாட்டர் கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி காமன் சால்ட் எடுப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட சொல்ற? பாடியில் சால்ட் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா லோ ப்ரெஷர் ஆகிடும், கெமிக்கல் இம்பேலன்ஸ், தலை சுத்தம், மயக்கம் வரும், மந்தமாகும், ஏன் கோவமே வராது. அப்படிப்பட்ட உப்பை நீ தப்பா பேசுறல. வாட் தி ஹெக் மேன், உப்பில்லா பண்டம் உப்பையில. ஏய், குப்பை தொட்டியை பத்தி தப்பா பேசாத. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு சொறி பிடிச்சிடும். அப்ப நீ நிஜமாவே நாயா? பொறுமா. ஆனா சிம்பான்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. உன்னோட பேசி பேசி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. குடி, கொஞ்சம் தண்ணி குடு. ஐய, இது நீ வாயில வச்சு சப்பி சப்பி குடிச்சிருப்ப, இதுல குடிச்சா எனக்கு வாயில புண்ணு வந்துடும். இதெல்லாம் எனக்கு வேணா, என்னோட பவுல்ல தண்ணி ஊத்தி கொடு. கேன் வாட்டரா? வீட்டில் இந்த ஆரோ இல்லை, ஆரோ மூலமாக வர பிஹெச் பேலன்ஸும் நம்ம கேன் வாட்டரில் இருக்கிற பிஹெச் பேலன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை பர்சன்டேஜ் சொல்? தூங்கிட்டியா? ஏன் சொன்ன மீதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. கடவுளே பைரவா, காப்பாத்துப்பா. ரொம்ப நாளாக அவன் யார்கிட்டையும் பேசல போல. நம்ம மாட்டினோன்னே இப்படி முக்க போடுறான். ஹாய், பிடிக்கிறி மை ஃபேவரட். ஐயோ, சேனா புழு, வேணா வேணா, அதுக்கு இதுவே பரவாயில்ல. என்ன பச்சை பச்சேர்னு, இது புதுவிதமான செடியா இருக்கே. ரெண்டு செகண்ட் மூந்து பார்த்ததுக்கே செத்து போன தாத்தா பாட்டிலாம் வந்து போயிட்டாங்க. போதை செடி, பேட் பிளான்ட். இதனால தான் அவன் கண்ணுக்கு நான் மனுஷன் மாதிரி தெரியறனோ? அவனை கையில மட்டும் செட் பண்ண. நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ற? நில்றா. போற
என்னது பொண்டாட்டியா? நீ பியானோல வாசிப்பியா? வீட்டுக்குள்ள காரா? எப்படி உள்ள வந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. டேய் அட பாவி, டேய் என்னடா அதெல்லாம்? அந்த பியானோல ஏன்டா கை வச்ச? அது என் தாத்தா தெரியுமா? அது நான் இல்லை பாஸ், உன் வீட்டில் இருக்கல ஒரு எலி, அதான் வாசிட்டு உள்ள ஓடிடுச்சு. கூடவே உன் ப்ளூ கலர் ஜெட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. எது? அந்த பிங்க் கலர் எலியா? பிங்கா? துபர், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ் லீவு, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ வேணா வெளியே போய் விளையாடு. பாஸ் என்ன தான் வெளியில் விடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. பரவாயில்ல, நீ வெளியே போ. ஆ, அதெல்லாம் முடியாது, நான் உள்ளதான் உட்காந்துட்டு இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன ஏரியாவே ஒரே அமானுஷமா இருக்கு. சாரதா டி வெஜிடபிள்ஸ் பையிங், ஓகே. இவன் பார்க் பார்ட்டில என்ன வேலை பண்ற? அந்த பையனை நம்ம ஏரியா கூட்டு வண்டியா? இருடி உன்ன படிக்க சொன்னா கவர்மெண்ட் சைக்கிள் வேற. நாங்களே ரோட்ல இப்ப ஒண்ணும் பண்றது இல்ல, ஸ்கூல் பசங்க நடு ரோட்ல ரொமான்ஸ் பண்றாங்க. மரியாதை வெள்ளவையா? கத்துறது காதல வெள்ள என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? ஸ்கூல் பசங்க போற வழியில இவ்வளவு பெரிய நாய வளங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் குழந்தை ஸ்கூலுக்கு போறப்போ இது குலைச்சாலோ கடிக்க வந்தாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சுயரூபத்தை காட்டிடுவேன். பார்க்ல என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். சுமாரா சார், இது ஆக்சுவலா என் வீட்டு நாயே இல்ல சார், பக்கத்து வீட்டு நாய் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படியா இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நானே இதை அடிச்சு சூப் வச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துருவேன். மீதி இருந்தா உனக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பேன். கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு பில்டப்புக்காக பேசுறது கடிக்க வருது. சும்மா இருக்க மாட்டேன் சார், சாரி சார். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த நாய் இந்த தெருவில் பார்த்த முடியாது. அம்மா, நான் உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், வீட்டுக்குள்ள எப்படி கார் வந்துச்சு? காரா? வெள்ளக்கார இந்தியா வச்சிருந்தப்போ என் தாத்தா அந்த காரை வச்சிருந்தார். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கிளாசிக் காசு வச்சிருந்தார். ஒரு 2.5 வயசு, இல்லை இல்லை 2 வயசு இருக்கும். அவங்க மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 30,000 feet. ஃப்ளைட்டோட லெஃப்ட் இன்ஜின்ல ஒரு வாத்து போயிடுச்சு. வாத்தா? இன்ஜின் எப்படி போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு தேர் வேர் நோ ரிமைன்ஸ் ஃபவுண்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் ஆஃப் த ஃப்ளைட் PI 5601. செத்துட்டாங்க. யாரு? என் அப்பா அம்மா. ஓ, உன்னையும் குட்டிலேயே அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்களா? சரி, நீ ஒன்று ஃபீல் பண்ணாத, அதான் நான் வந்துட்டேன்ல. நான் ஃபீல்லாம் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எக்ஸ்பிளைனா? சரி, நான் வீட்டுக்குள்ளே கார் வந்த கதையை கேட்டால் நீ இன்ஜினுக்குள்ளே வாத்து போன கதையை சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ளே கார் வந்த கதை தான், சொல்கிறத முழுசாக கேளு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்
அப்பா அம்மா எல்லாமே என் தாத்தா தான். ஐயா பிளேடு போட ஆரம்பிச்சிட்டானே. என் தாத்தா கதையில் பாரமாக விழுந்த என்ன தன்னோட சொந்த மகனாக வளர்த்தார். அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் காசும் அவர் வச்சிருந்த கிளாசிக் காரையும் விற்று தான் என்னை படிக்க வச்சார். அவரோட கலெக்ஷனில் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு கார். அப்போது வெளியில் நிற்கிற பெரிய டப்பா அது அவரோட கடைசி கார். ஓ, இவரோட பேர் என்ன? ராமச்சந்திரன். இன்னும் என் கண்ணிலே நிற்கிறார். அந்த காலத்திலேயே லிப்டன் கம்பெனியில் பெரிய போஸ்டில் இருந்தார். ஆட்டோமொபைல்னா அவருக்கு அவ்வளோ கிரேஸ். ஏன், இன்ஃபேக்ட் பைலட் லைசன்ஸ் கூட வச்சிருந்தார். அப்படிப்பட்ட தாத்தா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் அவர் பேர் மட்டும்தானே என்னன்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்தா எங்கள் தாத்தா கூட தான் பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டாரோடய நடிச்சிட்டாரு. அதான் நான் வெளில சொல்லிட்டா இருக்கேன். சிம்ம தாத்தா தாத்தான்னு பிளேடு போட்டு. அம்மா, உன் தாத்தா எந்த ஊர்? சென்னை. என் தாத்தா எந்த ஊர் தெரியுமா? ஆஸ்திரேலியா. நான் என்ஆர்ஐ. என்ஆர்ஐனா என்னன்னு தெரியுமா? நார்தர்ன் ரயில்வே. சரி, அதை விடு. நீ என்ன ஜாதி? ஓ, இப்போ உங்களுக்குலாம் ஜாதினா தெரிய ஆரம்பிச்சிருச்சா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றா. மனுஷ ஜாதி. நான் என்ன ஜாதி தெரியுமா? டேன், கிரேட் டேன். பேரை கேட்ட உடனே சும்மா உதறது இல்லை. எப்பா, நீ என்ன டேனாவெல்லாம் இருந்துட்டு போ. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃப். நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலன்னு பார்த்தா உன்னை என் தலையில் கட்டிட்டு போயிட்டான். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நீ வீட்டுக்குள்ளேருந்து என்ன வேணால் பண்ணித்தொலை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? இவன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே கார் வந்த கதையை சொல்லாமலே போகிறானே. ஐயோ ஐயோ, தூக்கிட்டு இருக்கானே. ஐயோ, வீட்டுக்குள்ள சூச்சு போனாலே தனி சுகந்தான். எனக்கு எங்க மார்னிங்கே சொன்னல இவன் நல்ல ட்ரெயின் டாக், கேட் ஓபன் பண்ணி வெளியில போய்டுவான்னு. நான் அவ்ளோ சொல்லியும் கூலா வெளியில விட்டுருக்கீங்க? இல்ல, அவனை வெளிய விட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகுது. அதான் ஏன் விட்டீங்க? இல்ல, அவன் வீட்டுக்குள்ள பிசடிச்சு வச்சிருக்காங்க. போட்டு கொடுத்துறானே. வீட்லயா? சான்ஸ் இல்ல, அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். நம்மளனா நீங்களே வந்து பாருங்க. வா. கால் கால் வலிக்குது. பாதி டியோ காலி பண்ணிட்டேன், அதனால தான் இந்த ஸ்மெல் வரல. பாருங்க. நான் இல்ல. வீட்டுக்கு வந்திருக்க. இந்த காபி ஜூஸ்லாம் ஆஃபர் பண்ண மாட்டீங்களா? இது பேட் ஸ்மெல். நான் போய்டறேன். நம்ம வீட்ல நம்மளுக்கே நாறுது. சரி, இவ்ளோ பெரிய வீட்ல தனியாவா இருக்கீங்க? ஆமா. ஓ, வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இருந்தாங்க, ஆனா பெல்ல. சரி, நீங்க ஏன் வீடு இவ்வளோ டர்ட்டியா வச்சிருக்கீங்க? எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு பாதிலேயே போட்டு வச்சிருக்கீங்க. அது எங்க வீட்டில் ஒரு எலி இருக்கு.
நமக்கு கை கால் மாதிரி எலிக்கு வால் தான் முக்கியம். கைத்து மேல் நடக்கிற வித்தக்காரன் கையில் பேலன்ஸ் பண்ண கம்பு வச்சிருக்கிற மாதிரி எலி அதோட வாழைத்தான் கம்பி மேல் நடக்க யூஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் வாழை தான் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணும். எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் எதையாவது பிடிக்க அதோட வாழை தான் யூஸ் பண்ணும். ஆனால் என் வீட்டில் இருக்கிற எலிக்கு வால் இல்லை. நான் பார்த்த எலிக்கு வால் இருந்துச்சு. ஆனால் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்டும். எலிக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சமாளிக்கிறீங்க. எனிவே மகேஷ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சிம்பா ஏதாவது ட்ரபிள் பண்ணிருந்தா சாரி. இட்ஸ் ஓகே. சிம்பா ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அங்கிள். கம் ஆன் பாய், ஷேக் ஹேண்ட்ஸ். உன் உடம்புல அந்த அயோடெக்ஸ் கம்மியாக இருக்கு, நீ போய் உப்ப நக்கு. கலஸ்டா கலஸ்டா. மகேஷ் அந்த டேபிள் ஓகே, இந்த டேபிள் எப்படி? ராட் ஸ்மோக் பண்ணுமா? கம் ஆன் சிம்பா. Do you want a treat? Is the baby want a treat? Yeah, biscuit.